வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் இந்த சிவராத்திரி விரதம் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதே போல் இப்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இந்த சிவராத்திரியை சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பிட்டு ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் நமக்கு என்ன நல்லது அப்படின்னா, நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தோம், பாவம் செஞ்சுருந்தோம், முன்ஜென்மத்தில் நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட, அதனால் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாத சிவராத்திரியை கூட கடைபிடித்துவாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். அப்படி இந்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா, இந்த சிவராத்திரி வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பயனுள்ள நிறைய தகவல்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த படிக்கு போகணும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடுத்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஏதாவது பிள்ளி சூனியம் அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் என்னை தாக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது, மாமியார் மகன் மருமக சண்டையாக இருக்குது, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இது போல் நீங்கள் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கு கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு சொல்லப்படும். அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நல்ல பலன்கள், நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது மாத சிவராத்திரி பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மாத சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வர்றத மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். மாசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படக்கூடியது சிவராத்திரி தான், மகா சிவராத்திரி அப்படின்னு நாம் கொண்டாடி வரோம். மகா சிவராத்திரியில் விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து சகல வளங்களும் வெகு விரைவில் கிடைக்கும், வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும், அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வருடத்திற்கு 12 ராத்திரிகள் சிவராத்திரிகள் வருங்க. அவற்றில் 6 சிவராத்திரிகள் தேய்பிறையிலும் 6 சிவராத்திரிகள் வளர்பிறையிலும் வரும். அதில் குறிப்பிட்டு நம்மளால் இந்த மகா சிவராத்திரியை கடைப்பிடிக்க முடியல, தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாத சிவராத்திரியில் கூட வழிபாடு செய்யலாங்க. கண்டிப்பாக அந்த ஆதியும் அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நல்ல ஒரு அற்புதங்களை ஏற்படுத்துவார். குறிப்பிட்டு நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு சிவராத்திரி விரதம் 5 வகையாக நம்ம சொல்கிறோங்க. மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி மாத சிவராத்திரி விரத கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. விரதம் கடைபிடிப்போர் முதல் நாளே ஒரு பொழுது உணவு மட்டும் சாப்பிட்டு சிவராத்திரி அன்னைக்கு உபவாசமாக இருந்து காலையில் குளித்து சிவ சிந்தனையோடு கண் விழித்திருந்து 4 யாம வழிபாடு செய்வது நல்லதுங்க. அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாங்க. குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்த சிவராத்திரி வழிபாடு செய்வதால் தெய்வத்தால் நம்ம வழிபடுவதால் நமக்கு முழு நமக்கு பலனும் பெற முடியும். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தெய்வம் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் என்னென்ன மாதம் எந்த அந்த சிவராத்திரியில் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக தமிழ் மாதங்களில் முதலாவதாக சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் உமாதேவியை வழிபாடு செய்யலாம். வைகாசி மாதம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம்.
ஆனி மாதம் சிவராத்திரி ஈசனை வழிபாடு செய்யலாம். ஆடி மாதம் சிவராத்திரி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ஆவணி மாதம் சிவராத்திரி சந்திரனை வழிபாடு செய்யலாம். புரட்டாசி மாதம் சிவராத்திரி ஆதிசேஷனை வழிபாடு செய்யலாம். ஐப்பசி மாதம் சிவராத்திரி இந்திரனை வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாதம் சிவராத்திரி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். மார்கழி மாதம் சிவராத்திரியை லக்ஷ்மியை வழிபாடு செய்யலாம். தை மாதம் சிவராத்திரியில் நந்தி தேவரை வழிபாடு செய்யலாம். மாசி மாதம் சிவராத்திரியை தேவர்களை வழிபாடு செய்யலாம். பங்குனி மாதம் குபேரனை வழிபாடு செய்யலாம். மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் சிவநாமங்களை சொல்லி ஜெபிப்பதும் மகத்தான பலன்களை நமக்கு தந்தருளும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, நீங்க சிவபெருமானுடைய பக்தராக இருக்கலாம், உங்களுக்கு இந்த சிவபெருமானுடைய வழிபாடு பற்றி நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோவில் நாம ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்படி சிவராத்திரியில் நாம இது செய்தால் நல்லது அல்லது இந்த விஷயத்த செய்யவே கூடாது, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம வழிபாடு செஞ்சிடணும், இந்த நாளில் நாம இது சமைத்து படைக்கலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மற்ற நேயர்களுக்காக பதிவிடுங்க. கண்டிப்பா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா அமையலாம். மாத சிவராத்திரியில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. சிவனாருக்கு வில்வம் சாத்தி பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சிவராத்திரி வழிபாடு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பெருமாளுக்கு விரதங்களில் ஒன்று சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறிப்பிட்டு இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் வர்றதை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தோம். மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அதோடு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து சகல வளங்களும் வெகு விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும். வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும். அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் வரக்கூடிய 12 சிவராத்திரிகள்லையும் நாம் விரதம் இருந்து கடைபிடித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட கடைபிடிக்கலாம். என்னால் இவ்வளவு நாள் தான் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கடைபிடித்து வரலாம். அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. விரதங்களில் சிறந்த விரதமாக கூட இந்த மகா சிவராத்திரியை சொல்வதால் நாம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி ரெண்டையுமே வழிபாடு செய்யலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த ஜோதிட சாஸ்திரங்களின்படி எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கிறவங்களும் சிவராத்திரி இரவை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவை அனைத்தும் நீங்கும். அடுத்த ஜென்மத்திற்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதால இந்த சிவராத்திரிகளை நாம் கடைபிடித்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பிட்டு சிவராத்திரிகள் வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் சிவராத்திரி வந்துச்சு அப்படின்னா சுக்கர பிரதோஷம் சுக்கர சிவராத்திரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நீங்காத துன்பமும் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்திலிருந்தும் நம்மளால் விடுதலை பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் அப்படின்னு சொல்வதால் இந்த சிவராத்திரிகளை நாம் வழிபாடு செய்யலாங்க. நாம் இப்படி சிவராத்திரி அன்னைக்கு வீடுகளிலேயே வழிபாடு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம். பிறகு சிவனுடைய கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்யலாம். வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து வைத்து அதன் பிறகு நடுப்பகலில் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைப்பாங்க. மாலை நேர வழிபாட்டை முடிச்சுட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக 4 ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க. இது மகா சிவராத்திரியில இப்படி ஒரு வழிபாடு நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த நாள்ல விநாயகருக்கு நாம அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யலாம். சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு பார்த்தா மகா சிவராத்திரி நாளில் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அந்த வழிபாடையும் நம்ம மேற்கொள்ளலாம். சகல யோகங்களையும் அருளக்கூடிய இந்த நாளில்
நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தோம் அப்படின்னா இகபர இன்பங்கள் யாவும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இப்படி சிவராத்திரி வழிபாடு மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அனைத்து விதமான துன்பங்களும் பறந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.